அண்ணன் தம்பிகளே, ஐயாமார்களே, இது ஈரோட்டு போர்வை. ஈரோட்ல இருந்து இப்ப தார் ரோட்டுக்கு வந்திருக்கு. 25 ரூபா மதிப்பு உள்ளது. வெறும் 5 ரூபாய்க்கு தர்றேன். யாரு வேணாலும் கேட்கலாம். கேளுங்க, 6 ரூபா 6 ரூபா 7 ரூபா 7 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 1 கரம், 10 ரூபா 2 கரம், 10 ரூபா 3 கரம். இந்த பொறுவை புடி, பணத்தை எடு. இந்தாங்க, இத பாருங்க. இத கல்யாணத்துக்கும் இருக்கலாம், கச்சேரிக்கும் இருக்கலாம். ஒரிஜினல் காஷ்மீர் ஜம்காலம். இத எடுக்கிறவங்களுக்கு 2 போர்வை இலவசம். இலவசமா கிடைக்கிற 2 போர்வையை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா கேளு. காஷ்மீர் ஜம்காலம் 100 ரூபா மதிப்புள்ளது. கேவலம் 10 ரூபா 10 ரூபா 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா 20 ரூபாய்க்கு மேல யாருமே கேட்கலையா? பிரசிடென்ட் வேலாயுதம் பிள்ளைய மீறி வேற யாரையா கேப்பா? ஐயா, கட்டுப்படி ஆகாது. நான் வேணா 20 ரூபா கமிஷனை கொடுத்துறேன். ஆள விடுங்க. உன் கமிஷனை கொண்டு போய் கம்மாயில போடு. ஒழுங்கா 1 தரம் 2 தரம் 3 தரம் ஏலத்தை கூப்பிட்டுட்டு ஜபகாலத்தை கொடு. நான் பெத்த காஷ்மீர் ஜபகாலம் 20 ரூபா 1 தரம் 50 ரூபா தெளியா தெளியா. ஓ நீயா? யோ கண்ணாடி, இந்த ஊர்ல இந்த கார்மேக சேர்வையை தவிர உன்னை ஏத்து யாராலையா கூற முடிய? ஓ முட்டை, ஏலத்தை கூறியா? ஜெய். ஓ நீ என்ன மந்திரவாதியா? ஏலந்தாங்க போடுறேன். போடு. ஜெய் காஷ்மீர் ஜம்காலம். வல்லவனுக்கு வல்லவன் கேட்கிறார். 50 ரூபா 1 கரம். 60 70 75 85 95 அப்ப 100. 100 ரூபா 1 கரம். நிறுத்தியா? 50 ரூபா கூட பெறாத ஜமக்காலத்தை ஏத்தி மாட்டி வச்ச பாத்தியா? மாட்டிக்க. ஒருத்தனிக்க கூட 100 ரூபா 2 தரம். 100 ரூபா இல்லையா? யாராவது வந்து கூறுவாங்க. யாருமே இல்லையா? இல்லையா வருவாங்க. 3 தரம். இந்தாங்க யசமானே, காஷ்மீர் ஜமக்காலம் இலவச 2 போர்வை. ஓ நீயே வழியும் சொல்லி கொடுக்குறியா? இலக்காரர ஐயா, 2 இலவசம் தானே? எங்க அம்மா சத்தியமா இலவசம் தாங்க. இதோட மதிப்பு என்ன? இது 25 இது 25 ரெண்டையும் சேர்த்து 50. இந்த வச்சுக்க, 50 ரூபா கொடு. எங்க ஒரு பேச்சுக்கு தானே? இப்ப நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இந்த ஜமக்காலத்துக்கு 100 ரூபா தரணும். இந்த ஜமக்காலத்தை வச்சுக்க, 100 ரூபா கொடு. எங்க ஒரு பேச்சுக்கு தானே? இதுக்கும் பேச்சுக்கு தானே? என்ன பாட்டுக்கா? இப்ப நான் உனக்கு எவ்வளவு தரணும்? இந்த ஜமக்காலத்துக்கு 100 ரூபா தரணும். இந்த 100 ரூபா கூடு, ஜமக்காலத்தை கூடு. என்னங்க இது? வல்லவனுக்கு வல்லவன், மோசக்காரனுக்கு மோசக்காரன். இந்த மண்டைய இன்னொருக்க நல்லா மொட்டையடி வரட்டுமா? ஐயோ, போர்வை இலவசம். போர்வையை கொடுத்தேன், 50 கொடுத்தான். காஷ்மீர் 100 கொடுத்தேன், காஷ்மீரை கொடுத்தான். காஷ்மீர கொடுத்தேன், 100 கொடுத்தான். எதை கொடுத்தேன், எதை வாங்கினேன்? ஐயோ, எனக்கு வேணும், எனக்கு வேணும். அழகான பொண்ணுதா, அது கேட்ட கண்ணுதா, என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதா. அழகான பொண்ணுதா, அது கேட்ட கண்ணுதா. ஐயா, எந்தாங்கயா? என்னடா கும்பலா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயா, ஒரு விண்ணப்பம் எழுதியிருக்கோம். அதான் நேர்லயே வந்துட்டீங்களே, சொல்லுங்க. ஒண்ணு இல்லங்க, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை துணி துவைக்க ஆத்துக்கு போறது வழக்கம். அன்னைக்கு மட்டும் சின்னம்மா பாடக்கூடாதுன்னு இத கேட்டிருக்கோம். என் பொண்ணு யாருக்காவும் பாடுறதை நிறுத்த மாட்டாங்க. பாடுறதை நிறுத்தலன்னா நாங்க ஆத்துக்கு போக மாட்டோமா? பாடாதீங்க. என்ன இப்ப அறிவு கேட்டவள? அவனுங்க ஆத்துக்கு போறா ஊர் நாடுடே. நீங்க போங்கடா, அவ பாடாம நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ஏங்க, நம்ம பொண்ணு எவ்வளவு அழகா பாடுறா, உங்களுக்கு கொஞ்சம் பாத்து ரசிக்க தெரியுதா? ஓ மக பாடுற பாட்டை நீ அந்த கழுதி நாடி ரசிக்கணும். ரெசிடென்டையா, வணக்கம். வாயா வானாயனா, உட்காரு. என்னங்க இதெல்லாம்? அது கிடக்குது கழுத. என்ன திடீர் இந்த பக்கம் காத்தடிக்குது? வழக்கமா கார்மேக விட்டு பக்கம் தான் காத்தடிக்க. நீங்க சொல்றது சரிதான், ஆனா அவன் ஒரு சில்லற பையங்கிற இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டான். அவனை பத்தி என்ன சொன்ன? சில்லற பய. அதுக்கு மேல பேசப்படாது. கோதே, வராதவ வந்திருக்காக வடக்கோழி அடிச்சு கொடுப்பை. ஆமாண்ணே, கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுதான் போ. சாப்பிடத்தாம வந்திருக்கேன். சந்தோஷம். ஏங்க, ஒருத்தட்ட கடன் வாங்கினா ஒழுங்கா திருப்பி கொடுக்கணும்ல? வாழை காட்டினா தலையை காட்டுறது இல்ல, தலையை காட்டினா வாழை காட்டுறது இல்ல. ஒளிஞ்சுகிட்டே திரிஞ்சான். நேத்துக்கு கோழி குஞ்சு அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமைக்கிட்டான்ல. 4 பேருக்கு மத்தியில மானத்தை வாங்கிட்டான்ல. இவனுக்கெல்லாம் சேர்வப்பட்ட ஒரு கேடு. தப்பு பண்ணிட்டேன் கோதே, தப்பு பண்ணிட்டேன். என்னங்க? என்ன கோழி எடுத்து கரப்புல போடு, வான் கோழி எடுத்து தாறுவார சமையல் பண்ணு. ஏங்க இப்படி செஞ்சா என்ன? எப்படி? வான் கோழிய குழம்புல விட்டுட்டு வடக்கோழிய வறுத்து போடுறேன். சொல்லாதே, செய் போ. ஒடியில செஞ்சிடறேங்க. ஐயா வனாயினா, கார்மேகத்தை பத்தி ஏதாவது சொல்லு. அடே அடே, வர வர வீட்டுக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்ப எல்லாம் கடையில குடிச்சா போலீஸ் புடிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் தெரியாத நீ எனக்கு அப்பா இருக்கிறிய? ஓஹோ, அவ்வளவு கேனம் ஆயிட்டனா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா நான் உன் தகவல வாழறேன் பாரு, நீ இப்படிதான் பேசுவ. ஏண்டா தங்கச்சியோட சலங்கையை காணவம்டா? அது பெரிய கொஞ்சம் சலங்க, அதுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்துட்டியா? அண்ணே, அது உனக்கு எப்படியோ. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சலங்கைதான். என்ன பொறுத்த வரைக்கும் அது கெஞ்சும் சலங்கைதான். அடகு வையே அடகு வையின்னு கெஞ்சிச்சு. ஆட்சி கட்ட அடகு வச்ச சாராயத்தை வாங்கின கப்பு கப்புன்னு அடிச்சிட்டு இருக்க. பாத்தீங்களாப்பா, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏமா அழற? அவன் வச்சுட்டா நான் திருப்பி தரேன். டான்ஸ்ல ஒரு நாளைக்கு உன்ன கேபி சுந்தராம்பா மாதிரி ஆக்கல. நான் உன் அப்ப இல்ல,
ஏன் கொஞ்ச நாளைக்கு சித்த பண்ணாரு வாய மூடுறா முதல்ல உன் கிழிஞ்ச வாய மூடு நீ வாமா அப்போ என்னமா நான் நிச்சயமா கேபி சுந்தரம்மா ஆயிருவேனா வயசானா எல்லாருமே ஒரு நாளைக்கு கேபி சுந்தரம்மா ஆக வேண்டியதா அடடே வாயா வாணாயினா என்ன காலையில இருந்து ஆளையே காணோம் காத்து அந்த பக்கமா அடிச்சிருச்சோ சரியா சொன்னீங்க நான் நேரா அங்க இருந்தா வரேன் என்னடா என்னடா மேல ஏண்டா பிஞ்ச தலையா என் பரம எதிரி அவன் அவன் வீட்டுக்கு போனன்னு என்கிட்ட கூசாம சொல்றியா அட நீங்க ஒண்ணு எதிரி நம்ம பத்தி என்ன நினைக்கிறானு உணவு பாக்கத்தான் பண்ண ஆமா நான் புதுக்கோட்டை மகாராஜா அவன் ஆர்காட்டு நவாப் யானைப்படை எவ்வளவு குதிரைப்படை எவ்வளவுன்னு உணவு பார்க்க போனீங்களாக்கு அவன் ஒரு ஜிப்பா நான் ஒரு சட்டை யானைப்படை குதிரைப்படை யாருக்குங்க வேணும் பின்ன உடம்புல இருக்கிற படையே போதுங்கறியா அவன் வீட்டுல இன்னைக்கு கழுதப்படையே நுழைஞ்சிருச்சு அது தெரியுமா உங்களுக்கு என்னைய சொல்ற சொல்லு ஊத்துங்க சொல்றேன் எச்சி பரவாயில்லையா பரவாயில்ல உங்க எச்சி தானே ஆக சலவத்துடைய சேர்ந்து அவன் மானத்தை வெடித்து கட்டிட்டாங்கன்னு சொல்லு இல்லையா யோ வானாயினா இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொன்ன உன்ன நான் சும்மா விட போறது இல்ல சமைச்சதை தூக்கி சாக்கடையில கொட்டி புட்டு புட தடவா ஒரு விருந்து நடத்தி போறேன் ஏங்க என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சாராயத்தை ஊத்தும்போது கலகலன்னு ஒரு சத்தம் வருது அது என்னங்க அதுதான் சலங்கை ஒலி இந்த காருக்கு சொந்தக்காரன் மெட்ராஸ்லயே பெரிய பணக்காரனா போ ஏகப்பட்ட சொத்து தேருமா ஏழு மில்லு இருக்குதான் 100 ரூபாய் நோட்டெல்லாம் கட்டுக்கட்டா வச்சுதானா போ கும்பிடுறங்கோ கும்பிடுறங்கோ உனக்கு இங்க என்ன வேலை போவழியே சும்மா உதவி செய்யறதுக்கு ஆமா நாங்க மட்டும் என்ன இவருக்கு உத்தரவு செய்ய வந்தா அதெல்லாம் நாங்க பாத்துக்கோ போவழியே எங்கிட்ட கூடு சரி அவர்கிட்ட கூடு இங்க வை இங்க வை போவழியே போ மறுபடியும் கும்பிடுறங்கோ மறுபடியும் கும்பிடுறங்கோ பாவம் ஏன் உங்களை போ சொல்லிட்டீங்க இதுங்க எல்லாம் கஞ்சி கலையில கேசுங்க முதல்ல உங்களுக்கு உதவி பண்றேன்ட்டு வரும் அப்புறம் அதுங்களுக்கே உதவி கேக்கு அதனால தான் நைஸா கட் பண்ண ஆமா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே சொல்றாங்க என் பேரு வேலாயுதம் பிள்ளைங்க இந்த ஊர் பிரசிடண்ட் நான் அதை விட ஒருபடி மேலங்க எக்ஸ் பிரசிடண்ட் என் பேரு கார்மேக சேர்வே எக்ஸ் உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சோம் இவ்வளவு சின்ன வயசுல தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு பெரிய தொழில் அதிபர் கேள்விப்பட்டதோ உங்களை பார்க்காமயே உங்க பேர்ல ஒரு பாசம் பரிவெல்லாம் வந்துச்சு வச்சுக்கல இவ்வளவு பெரிய மனுஷன் இந்த சின்ன ஊர்ல ஒரு சிக்கல்ல மாட்டிட்டீங்கன்னு உடனே உங்களுக்கு உதவி செய்யலாம்னு ஓடி வந்தோம் தப்பா எடுத்துக்காதீங்க மாலையோட வரணும்னு தான் ஆனா மாலை கிடைக்கல பொய் சொல்றாருங்க இந்த ஆள்கிட்ட மாலை வாங்க காசு இல்ல நீங்க உதவின்னு சொன்னதுன்னு ஞாபகம் வந்தது பணம் தர்றேன் கொஞ்சம் பக்கத்து ஊர்ல இருந்து மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து என் கார் ரிப்பேர் பண்ண முடியுமா முடியும் மாவா நீங்க காலால சொல்ற வேலைய இவன் தலையால செய்வான் ஏன்னா இந்த ஆளுக்கு தலை காலி இருந்து என்ன பிரயோஜனம் பையா இந்த பாரு அந்த ராஜா ஒரு பணம் காய்க்கிற மரம் அவனால நம்ம ரெண்டு பேருக்குமே ஆதாயம் இருக்கு அதனால நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விரோதத்தை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடுவோம் அப்படிங்கறியா ஆமாங்கிறேன் ஆமாயா என்ன பத்தி உங்ககிட்டயும் உன்ன பத்தி எங்கிட்டயும் புரளி பேசுறவங்களுக்கு சோறு போட்டு அழிஞ்சு விட்டோம் அதுக்கு தான் சொல்றேன் முட்டதை பிடிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு ஒத்துமையா இருப்போம் கரெக்ட் அப்ப நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம் கை கொடு ஓ கண்ணாடி பண்ணு மேல உட்கார்ந்து ஒரு மாதிரி இல்ல ஆமா தூள் அடோச்சுக்க நம்ம ஊர் வண்டி நமக்கு தெரியும் கால உடனே ஏதோ மாட்டிக்க போகுது அதெல்லாம் மாட்டிக்காது நீ ஜாக்கிரதை இப்ப நம்ம எங்க இருக்கிறேன் உள்ள இருக்கிறவங்க மட்டும் தெரியுது ஒண்ணு வேர்க்குது இல்ல பாப்பா பாப்பா அப்பாடி மெக்கானிக்க கதவை திறந்து விட்டான்ப்பா காரு காரு ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம் புது கார் மாதிரி இருக்கு வந்து பாருங்களேன் நீங்க சொன்னா சரி மிஸ்டர் கார்மேகம் இதுல ஒரு 1000 ரூபாய் எடுத்து மெக்கானிக் கொடுத்துருங்க என்ன தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் லேட்டாக நீங்களே எண்ணி கொடுத்துருங்க தப்பா நினைக்க கூடாது எல்லாம் நோட்டா வச்சிருக்கீங்களே டீ குடிக்கணும்னா சில்லறைக்கு என்ன பண்ணுவீங்க யோ சில்லறை பேச மாதிரியா வர இன்னும் குளிக்காம இருக்கிறீங்களே நீ தினம் குளிக்கிறியா உடம்புக்கு ஏதாச்சும் மெக்கானிக்கா ஐயா 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு இதுக்கு முன்னால நீ கார் ரிப்பேர் பார்த்து 1000 ரூபாய் வாங்கிருக்கியா இல்லைங்க இந்த 1000 ரூபாய் உனக்கு தகுமா தகாதுங்க மனசாட்சியோட சொல்லணும் இத நீங்க வச்சுங்க அதான் வேணும் சொல்லுங்க தர பெருசா ஒண்ணும் இல்ல இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுல முதுகுல கொஞ்சம் மூச்சு பிடிச்சிருச்சு அதான் எழுந்துக்க முடியல 5 நிமிஷம் மூச்சு பிடிப்பு பஞ்சா பறக்க நான் கூட்டிட்டு வரேன் ஏன் நாங்க கூட்டி வர மாட்டோமா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டிட்டு வாங்க என் முதுகுலைக்கு போனா சரி தர சொன்னா சரிதான் வாயா போயா மெக்கானிக்க எனக்கு எனாமா 100 ரூபாய் கொடுத்துருக்கேன் அத நீங்க வச்சுக்கிறீங்களா இல்ல நான் வச்சுக்கிட்டுமா நீங்களே வச்சுக்கீங்க அதான்
மன்னிச்சுக்கோங்க முதலாளி, என்ன அதிசயமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? நாங்க சேர்ந்து வந்திருக்கோம். நம்ம ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை வந்திருக்கு, அதுக்கு மூச்சு பிடிப்பா. நீ வந்து வந்திருக்கணும். இப்ப நீ எந்திரிக்கணும். நீங்க கூப்பிட்டு நான் வராம யாருக்கு போறேன்? கண்ணாடி அள்ளிக்கோ. வா, ஏன் ஆட்ட கூப்பிடுறேன். அம்மா மந்திரிச்சுட்டு வந்துடுறேன். வா வள்ளி மயிலு, வா மயிலு வள்ளி. பயப்படாத, வெக்கப்படாத, மிரளாத, உருளாத. ஆண்டவனே, ஓ சைடு வாங்குறிய தோரே. இந்த ஊர்லயே, ஏன் இந்த வட்டாரத்திலேயே மூச்சு பிடிப்புனா சொலுக்குண்ணா இவங்கதான் டாக்டர். இவங்களை பார்த்த டாக்டர் மாதிரியே தெரியலையே. தர, இது லோக்கல் டாக்டர். துர, நீங்க குப்புற படுங்க, அப்புறம் பாருங்க கதைய. தரையிலையா? நீங்க தரையில படுக்கிறதா? பின்ன நீ படுத்துக்க போறியா? விரியா பட்டுங்க, பத்தா பட்டுங்க. வாமா வந்து உன் கால் வரிசையை காட்டுமா. ஆண்டவனே, இனிமே நீங்க எந்திரிக்கலாம். மார்வலஸ். இந்த ஊர்ல வைரஸ் எல்லாம் கிடையாதுங்க. இல்ல இல்ல, மூச்சு பிடிப்பு சரியா போச்சுன்னு சொன்னேன். உங்க பேரு? வள்ளிமயில. வள்ளிமயில், நைஸ் நேம். இந்தாங்க. ஸ்வீட் கேர்ள். நோ நோ, அது ஆடுகள். என்ன சொல்றீங்க? ஸ்வீட்னா முட்டாயி, கேர்ள் என்ன பொண்ணு. நீங்க வள்ளிமயில முட்டாய் விக்கிற பொண்ணு சொல்றீங்க. இல்ல, அது ஆடு மேய்க்கிற பொண்ணு, அதனால ஆடு கேர்ள் நான் சொல்றேன். பழைய பிரசிடண்ட் புது பிரசிடண்ட் ஏன் இப்படி ஓடி வர்றாங்க? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வேஷத்தையே மாத்தி விட்டியே. சின்ன வயசுல நிக்கர் போட்டது இப்ப போட வச்சுட்டியே. ஏங்க இப்படியே ஓடிட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுக்கு பேர் தான் ஜாகிங். அப்படின்னா ஜாகிங் என்ன? உடற்பயிற்சி. நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. நீங்க சின்ன வயசு, நாங்க அப்படியா? என்னங்க மூச்சு வாங்குதா? யார் சொல்றது? நான் 100 மைல் கூட ஓடுவேன், இன்னைக்கு முடியாது. நான் பேதி மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், வயிற்ற கலக்குது. என்னையா அது கூட வந்தவங்க விட்டுட்டு ஓடுறான்? அது அப்படித்தான். அவன் சொல்ற மாதிரி கேட்கலன்னா நாம சொல்ற மாதிரி அவன் கேட்க மாட்டான். என்ன பண்றது? இப்படி நம்ம குறுக்க வயக்காட்டு வழியா விழுந்து ஓடுனா அவன் அப்படி வருவான், கப்புன்னு அமுக்கிடலாம். ஏதோ பேதி மாத்திரை சாப்பிட்டீ. ஓடுறது வயக்காட்டு தானே, ஒண்ணும் தெரியாது. ஓடியா ஓடியா. ஏம்மா, நீதான் பெரிய மனசு பண்ணி அந்த ராஜா பையில கல்யாணம் பண்ணிக்கணுமா? அந்த ராஜாக்கு நீங்க என்ன கூஜா? வாங்கின காசு காட்டுறது போது, இன்னைக்காவது குளிங்கடி. நீங்க என்னதான் ஆடினாலும் சரி பாடினாலும் சரி, அந்த ராஜாவுக்கு என் மனசுல இடம் கிடையாது கிடையாது கிடையாது. என்ன அந்த பொண்ணு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போற? ஒருவேளை தங்கச்சி ஏற்பாடோ? ஏயா, இதுல தோத்து போடுமா? ஆ, தோக்க மாட்டோம், தோக்க மாட்டோம், தோக்க மாட்டோம். துரை துரை, சின்ன துரை, சின்ன துரை, ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? இப்போ உங்க கனவு கண்ணி வள்ளிமயில் இங்க வரப்போறா. உண்மையாவா? ஆனா நீங்க கொஞ்சம் குப்புறப்படுக்கணும். என்ன சொல்றீங்க? மறுபடியும் உங்களுக்கு மூச்சு பிடிச்சிருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர போயிருக்க உத்தராட்சி கொட்ட. நடிக்க சொல்றீங்களா? 10 பேரை அடிக்க சொன்னா நீங்க யோசிக்கலாம். நாங்க நடிக்கத்தான சொல்றோம். சின்னதுரை, அவ கிராமத்து மின்னல், பட்டுன்னு காதல் வந்துடாது, சிட்டுன்னு நீங்க உட்கார சொன்னாலும் உட்கார்ந்துட மாட்டா. அப்படி ஒரு கூச்சம். நான் அவகிட்ட ரசிக்கிறது அதைத்தானே. இப்படி ஒரு 2-3 நெருக்கமான சந்திப்பு ஏற்பட்டா அவ கூச்சம் கோவிந்தா. அப்புறம் அவ மடி மீது தலை வைத்து விடிய விடிய நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். நீங்களும் உங்க ரசனை. ஆண்டவனே, தழிக்கு வந்துட்டா வெள்ள மிச. படுங்க, எப்படி கையில காலில் உணர்ந்தா கூட்டிட்டு வந்திருப்பான். குப்புறப்படுங்க. வள்ளிமயிலே, வா வா. ஓ பாத்தியா, ஆண்டவன் காலில இருந்து மூச்சு பிடிச்சிட்டு தவியா தவிக்கிறார். பண்ணுமா மந்திரம்? அவ ஏன் ஓடிட்டா? நாம நடிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாளா? ஆண்டவனை வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எதையோ வச்சுட்டு வந்துட்டா, எடுத்துட்டு வர போயிருக்கா. நீ இங்க இருங்க, நாங்க போய் கூட்டி வந்துடுறேன். கொட்ட போயா, நீ போ. வெளியே வந்து கல்லாலே அடிக்கிறேன். தெரிஞ்ச மாதிரி பேசுறிய,
அது பணம் வைக்கிற பொட்டகமையா? அறிவு இருக்கு அவனுக்கு. பணம் வைக்கிற பொட்டகமா இருந்தா ஏன் உயரம் தொங்குதே? அது ஒண்ணு மாதிரி ஆளுக்கு திருட வந்தா சாக்கு அடிக்கிறது. சரி பெக்ஸ் சீக்கிரம் குடிச்சிடலாங்க, ரொம்ப நேரமா கையில புடிச்சிட்டு இருக்கேன். ஆமாங்க கஷ்டமா இருக்குதுங்க. மிஸ்டர் கார்மேகம், குடிக்கிறதுக்கு முன்னாடி சேஸ் சொல்லணும். அப்படின்னா உங்க கிளாஸ் கொடுங்க. இதுக்கு பேரு தான் சேஸ். எங்க நீங்க ரெண்டு பேரும் சேஸ் சொல்லிக்கீங்க? ஏங்க அப்படி சொல்லிட்டு உடனே குடிச்சிடலாம்ல? ஓ தாராளமா. கண்ணாடி நீ ரெடியா? நான் ரெடி முதலாளி. நாங்க அது செய்யணும்னா நீங்க ஒன்னு ரெண்டு மூணு சொல்லணும். ஓகே ரெடி, ஒன் டூ த்ரீ. துரை இந்த சேஸ் போஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். இப்ப நான் கலக்கிட்டு ஒரு அடி கப்புனு அடிச்சிட்டுமா? ஓ எஸ். ஏ முதலாளி, உங்களுக்கு கூட இந்த பழக்கம் எல்லாம் உண்டா? இது விஸ்கி இல்ல, வெறும் ஆரஞ்சு ஜூஸ். எனக்கு குடி பழக்கம் கிடையாது முதலாளி. நான் கேக்குறேன்னு நீங்க தப்பா எடுத்து கூட. பட்டணத்துல அவ்வளவு வசதியை விட்டுப்பட்டு இந்த பட்டிக்காட்டுல இந்த பங்களாவை வாங்கி இதுல குடியிருக்க போறேன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா? நம்ம ரெண்டு பேருக்கு தண்ணி வாங்கி கொடுக்கதா? மிஸ்டர் வேலாயுதம், பட்டணத்துல எனக்கு பல வசதிகள் இருந்தாலும் நான் ஒரு கோடீஸ்வரானாத. எனக்கு அங்க கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த கிராமத்துல கிடைச்சிருக்கு. இருண்டு போன என் வாழ்க்கையில ஒரு மின்னலை நான் சந்திச்சேன். அதனால இனிமே நான் இந்த கிராமத்திலேயே தங்க போறேன், உங்க கூடவே. உங்கள ஒருத்தன என்ன மிஸ்டர் கார்மேகம்? வேலாயுதம், மிஸ்டர் வேலாயுதம். ஆண்டவனே சொன்ன நம்ப மாட்டீங்க, படுக்கையில இருந்து எந்திரிச்ச உடனே உங்க பாதங்களை என் மனசுல நினைச்சு தொட்டு கும்பிட்டு தான் வேற வேலையை பார்ப்பேன். இஸ் இட்? நான் அதை விட ஒருபடி கீழேங்க. உங்க கால் தூசிக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் கண்ணையே முழிப்பேன். மார்வலஸ். ஓ அந்தலஸ். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேச போறேன். ஐயோ விக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லையே. அதான் இருந்த மான மரியாதை கூட வச்சுட்டோமே. எக்ஸ் எக்ஸ். நான் வள்ளிமயில நேசிக்கிறேன், அதே மாதிரி அவளும் என்ன நேசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல அவளை தவிர வேற எதையுமே நான் பெருசா நினைக்கல. அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என்னோட சொத்து சுகம் அத்தனையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போட்டுக்கிற பேண்ட் சட்டையோட நான் வெளியே போக தயாரா இருக்கேன். அவ கை பிடிக்கிற பாக்கி எனக்கு கிடைக்குமா? அவ என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லுவாளா? அது சொல்லாதுங்க. ஏன்? அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. அதுக்கு பதிலா நான் சொல்லட்டுமா? அவளை மட்டும் அந்த மூணே மூணு வார்த்தையை சொல்ல வச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் தரேன். ஆண்டவரே அப்படின்னா மொத்தம் 3 லட்சமா? ஏ யோ ஆளுக்கு 1.5. யோ கண்ணாடி, இந்த காரியத்துல பணம் வருது, நீ மட்டும் தனியா குதிச்ச சரிப்பட்டு வராது. ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம். யோ கார்மேகம் சேர்வு, அந்த 1.5 லட்சம் என்ன கண்ணை சிமிட்டு சிமிட்டு கூப்பிடுதியா? யோ அதே 1.5 லட்சம் என்ன காலை சொல்லி சொல்லி கூப்பிடுதியா? புறப்படுவோமா? நல்ல காலம் பிறக்குது, கெட்ட காலம் விலகுது. நல்ல காலம் பிறக்குது, கெட்ட காலம் விலகுது. உருடுப்ப காரணம் போடுறதுக்கு ஒண்ணுமில்ல, போங்கயா. புண்ணாத்தா. அட என்னத்தா? அடடே நீங்களா என்னைய அது சின்னாளப்பட்டி போட வைக்கிற மாதிரி வந்திருக்கீங்க. யார பார்த்து சின்னாளப்பட்டிங்கிற? அத்தனையும் காஞ்சிபுரம் பனாரஸ் பட்டு போட வர. உட்கார் உட்கார். ஆமா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி மாதிரி சண்டை போட்டிக்குவீங்க, இப்ப ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களே. அத விடு, உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கே. பெருசு, இதுக்கு தான் விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவுத்து விடுவேன். நீ முழுசா அவுத்துட்ட கிளை பாரு, வாய பிறந்துருச்சு. வாய பாரு, புல் டவுசர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் கேள்வி. நம்ம ஊர்ல பெரிய வீடு இருக்க, அதுல ராஜான்னு ஒரு தம்பி இருக்காரு, தெரியுமில? தெரியுமாவது, கோடீஸ்வர விட்டு பிள்ளையாச்சா? அந்த கோடீஸ்வரன் நீ இந்த குடிசைக்குள்ள இருந்துட்டு உஞ்சு உஞ்சு உஞ்சுன்னா போகுது, ஓடி வந்துருவா. என்னையா சொல்றீங்க? மந்திரம் கந்திரம் மட்டும் நாய ஆகிப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கேள்வி. சும்மா கிடையா பெருசு? காட்டுக்கு போனா மேட்டுக்கு போறது, கழனிக்கு போனா பழனிக்கு போறது. விஷயத்தை நேரடியாவே சொல்லியா? சரி நேரடியாவே சொல்லிப்படுற, பார்த்து அருவாமனையில அறுத்துக்காத. கேவி, அந்த ராஜா தம்பிக்கு உன் பேத்தி மேல ஒரு கண்ணு. இன்னொரு கண்ணு ஓ மேல அரஞ்சன பாரு, அம்மிகள் மாதிரி ஆகி போயிடுவேன். ரெண்டு கண்ணுமே உன் பேத்தி மேலதான். அதாவது சுத்தி வளைக்காம சுருக்கமா லவ்னு சொல்லுவீங்களா? ஓ கேவி எம்மே, டபுள் எம்மே. இத பாத்தியா? இத பாத்தியா? இதெல்லாம் ஆரம்பம் தான். வள்ளிமயில தம்பிய விரும்ப வச்சுட்ட நீ கோட்டீஸ்வரி. நீ நெல்லுக்காய போடும் போது மேய வர்ற கோழிய கல்லால் அடிக்க மாட்டேன், காதல கிடக்குற வயர கம்மல கட்டி தான் அடிப்பேன். கார்ல போவே, கப்பல்ல திரும்புவே, பன்னீர்ல குளிப்பே, பசும்பால்ல பண்ணி வளர்க்குவேன். கிழவி குளோஸ். கழுவி கண்ண தொட. என் பேத்தி எதுல பல்லு வளர்க்குவா? நீ வச்ச அந்த மிச்சப்பால்ல தான். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா இது அந்த கழுவிட்ட சொன்னா என் குறவளை நெரிச்சு கொண்டு விடுவா. ஐயா அவ உன் பேச்ச கேட்க மாட்டானா? அது ஏன் கிழவி அப்படி? ஏன் சொந்தக்காரன்னு ரெண்டு முடிச்ச வைக்க பசங்க வந்து பண்ட மாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க, அதுல இருந்து என் பேச்ச மதிக்கிறதே இல்ல. பெருசு எடுத்து போட்டி முடியா, அரைச்சி வாய் மூடு. எக்ஸே நேரடியாவே வள்ளி மயில்கிட்ட மோதிடலாங்கிறியா? பின்ன இதுக்கு இன்னொரு புரோக்கரா வைக்க முடியும். அது சரி,
இளவட்ட பெண்களுக்கு இப்போ இந்த காலத்துல இஷ்டப்படி மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் இல்லையோ? நான் பார்த்த பிள்ளையாண்டன் ஆளுநர் அழகன் அறிவிழ மன்னன் அம்மா நீ சமதிச்சுட்டு வை, அதிர்ஷ்டம் உன் பக்கம் அம்மா. இத பாருங்க ஐயரே, நீங்க எந்த மகராசனை சொன்னாலும் சரி அவனை நான் கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.